நீங்க அடுத்து பாக்குறது வந்து இந்த லேயர் கேஜ். கோழி முட்டை போட்டுச்சுன்னா முன்னாடி உருண்டு வர டைப், இதுல கோழி முட்டை போட்டுச்சுன்னா முன்னாடி உருண்டு வந்துடும். இதுல தலை வெளியிட்டு சாப்பிட்டுக்கும். சேம் அதே நிப்பிள் ட்ரிங்கிங் சிஸ்டம் இருக்கு, வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க 20 லிட்டர் வாட்டர் டேங்க். ஸோ இதுல நீங்க பாக்குற செட்டப்ல வந்து ஒரு 50 கோடி விடலாம். மேல இருக்கிற டைப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணையில வளர்க்குற மாதிரி கமர்ஷியல் லேயர் கோழின்னு சொல்லுவாங்க, அதுக்குண்டான மாடல். இது வந்து முயல் கூண்டுங்க, இந்த டைப் வந்து தாய்மயில் கூண்டு. தாய்மயில் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கும், ஆப்போசிட் கம்பார்ட்மெண்ட்ல குட்டி முயல் இருக்கும். ஸோ அது ஃபீட் பண்ணுறதுக்காக, மில்க் ஃபீட் பண்ணுறதுக்காக இது வந்து காடை லேயர் கொண்டுங்க. கோழி எப்படி முட்டை முன்னாடி உருண்டு வருதோ அந்த மாதிரி காடையும் முட்டை போட்டுச்சுனா முன்னாடி உருண்டு வந்துடும் இந்த கேப்பில். இது தலைவெளியோடு சாப்பிட்ற பகுதி. இது டோர் சிஸ்டம், ஸ்லைடிங் டோர் தான். நீங்கள் இங்கே பர்டிகுலராக பார்த்துட்டு இந்த கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்ஸ் வளர்த்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நாட்டுக்கோழி சிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 1 அடி 2 அடி 3 அடி டைப்லேருந்து இருக்கு. பர்டிகுலராக இந்த கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம், 5 அடி நீளம், 1.5 அடி உயரம். மேலே வந்து டாடா கம்பியில் 3:1 மெஷில் போட்டிருக்கோம். இது வந்து வாட்டர் டேங்க் சிஸ்டம் சார். இதில் தண்ணி நம்ம டெய்லியும் ஊற்றி வச்சிட்டோம்னா, இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் ஊற்றி வச்சிட்டோம்னா கோழிங்களுக்கு வந்து இந்த பைப் லைன் மூலியமாக தண்ணி உள்ளே போய்க்கும். போயிட்டு இதில் ட்ராவல் ஆகி வெளியில் வந்துடும், ட்ரெயின் ஆகி வெளியே வந்துடும். டெய்லியும் தண்ணி ஊற்றுற வேலை இருக்காது. 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஆவரேஜ் லைஃப் டைம் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபீட்பேக் என்னன்னா 8 இயர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து 15-20 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வர கஸ்டமர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து ஃபார்மிங் சம்மந்தப்பட்டதில் கோழி கூண்டு, காடை கூண்டு, ராபிட் கூண்டு, பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கூண்டு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ மெஷ் டாட்டாவில் கம்பி வாங்கி நாங்கள் ஓன் மெஷ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுலேருந்து கூண்டு தயாரிக்கிறோம். சார் வணக்கம், என் பேர் ராம்ராஜ். நாமக்கல் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஏஜென்சிஸுங்கிற கம்பெனிலேருந்து பேசுகிறோம். எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோட்டில் மேக்கலாங்கப்பட்டியில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஹாசன் இண்டஸ்ட்ரீஸ். அங்கே வந்து ஜிஐ வெல்டு மெஷ், ஜிஐ செயின்லிங், பார்பர்ட் ஒயர், ஃபென்சிங் மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மிங் சம்மந்தப்பட்டதில் கோழி கூண்டு, காடை கூண்டு, ராபிட் கூண்டு, பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கூண்டு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ மெஷ் டாட்டாவில் கம்பி வாங்கி நாங்கள் ஓன் மெஷ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுலேருந்து கூண்டு தயாரிக்கிறோம். கூண்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை கூண்டு மெட்டீரியல் கொடுங்கனாலும் கூண்டு மெட்டீரியலாகவும் கிடைக்கும். கஸ்டமைஸ் சைசஸ் அவைலபிள் உண்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால என்ன ரிக்குயர்மெண்ட்டுக்கு தேவைக்கிற மாதிரி சைசஸ் ரெடிமேடாக இருக்குது. ஒருவேளை இந்த சைஸ் செட் ஆகலை, வேறு ஏதாவது கஸ்டமைஸ் சைஸ் கேட்டாலும் நம்ம பண்ணித்தரலாம். அதே மாதிரி இந்த ரேபிட்டு, காடை, ராபி முயலுக்கு சம்மந்தப்பட்டது, கோழி சம்மந்தப்பட்டது இருந்தாலும் சின்ன சைஸ் கூண்டில் இந்த வீட் யூஸ்லேருந்து ஃபார்ம் டைப் செட்டப் வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம், டோட்டல் சொல்யூஷன். ஸோ அதுக்குண்டான ஜிஐ மெட்டீரியல், ஸ்டாண்டு, பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே நம்ம ஒரே இடத்துல எடுத்துக்கலாம். நிறைய ஃபார்ம்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபார்ம் டைப் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதுக்கு டீட்டெயில் எல்லாமே என்னோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு காண்டக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு மாடல்ஸ் எல்லாமே அந்த மாடலுக்காக கொண்டு வந்துருக்கிறது. நீங்கள் இங்கே பர்டிகுலராக பார்த்துட்டு இந்த கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்ஸ் வளர்த்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நாட்டுக்கோழி சிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 1 அடி 2 அடி 3 அடி டைப்லேருந்து இருக்குது. பர்டிகுலராக இந்த கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம், 5 அடி நீளம், 1.5 அடி உயரம். மேலே வந்து டாடா கம்பியில் 3:1 மெஷில் போட்டிருக்கோம். அடியில் வந்து அரைக்கிற மெஷ் டாடா கம்பியில் செஞ்சது. இதில் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி எடுக்கலாம், 2.5 அடி குணத்தை எடுக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். பர்டிகுலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே சிக்ஸ்லேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் இதில் வளர்ப்பாங்க. அப்புறம் மேய்ச்சல் முறைக்கு வெளியில் விட்டுருவாங்க. இந்த நாய் பிடிக்கிறது, கழுகு தூக்குறதுலேருந்து இந்த சிக்ஸை காப்பாற்றுறதுக்காக மெயினாக அந்த கொண்டு யூஸ் பண்ணுறாங்க. சைஸை பொறுத்தவரை கஸ்டமைஸாக நிறைய வெரைட்டிஸ் உண்டு, நீளம் பண்ணிக்கலாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கூண்டு மட்டும் 5000 ருபீஸ் வரும். பிளாஸ்டிக் ஸ்டாண்டர்டில் சேர்த்திங்கன்னா செட்டு வந்து 8000 ரூபாய் வரும். இதில் போட்டுக்கிறது என்னென்னா இந்த நோய் பரவல் கட்டுப்படுத்தணும், மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நிப்பிள் சிஸ்டம் வாட்டர் டேங்கோட சேர்த்து கொடுத்துரும். இது வந்து நிப்பிள் கப்பு, நிப்பிளில் சொட்டுற தண்ணி எக்ஸஸ் வாட்டர் வந்து அந்த கப்பில் தேங்கிக்கும். ஸோ அடுத்த கோழி குடிக்கிறோம் குடிச்சிக்கும் டைரெக்டாக எச்சத்தில் விழுற தண்ணி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால வந்து இந்த ஸ்மெல் வரது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து தலை வெளியிட்டு சாப்பிட்ற பகுதி. இதில் தீனி போட்டுருவோம், தலை வெளியிட்டு சாப்பிட்ற பகுதி. இதில் மேலே வந்து இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறவங்களுக்கு கவர் மாதிரியும் பண்ணி கொடுத்தலாம், வெளியிலேருந்து காக்கக்குருவி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இது வந்து நாட்டுக்கோழி கூண்டுலேயே ப்ரூடிங் பர்பஸ்க்காக வைப்பாங்க. நீங்கள் லைட் உள்ள தொங்க விடுறது, கேஸ் ப்ரூடர் இதெல்லாமே தொங்க விடுறது, அதெல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கட்டம் வந்து அரைக்கிற மெஷ் டாட்டா மெஷில் பண்ணது. இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4:3 2 அடி உயரம். ஸோ ப்ரூடிங் லைட்டும் தொங்க விடலாம், இல்லை மற்றபடி சேஃப்டி பர்பஸ்க்காக வளர்க்குறது அந்த கூண்டு வளர்க்கலாம். டோர் வந்து அகலமாக இருக்கும். ஸோ ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வந்து கேஜ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தீனியும் தண்ணியும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமும் வைக்கலாம் நிப்பிள் சிஸ்டத்தில், இல்லை இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃபீடர் வைக்கிறனாலும் வைக்கலாம். இதோட ரேட் வந்து 5800 ரூபா வருங்க கூண்டு மட்டும். இது வந்து வாட்டர் டேங்க் சிஸ்டம் சார். இதில் தண்ணி நம்ம டெய்லியும் ஊற்றி வச்சிட்டோம்னா, இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் ஊற்றி வச்சிட்டோம்னா கோழிங்களுக்கு வந்து இந்த பைப் லைன் மூலியமாக தண்ணி உள்ளே போய்க்கும். போயிட்டு இதில் ட்ராவல் ஆகி வெளியில் வந்துடும், ட்ரெயின் ஆகி வெளியே வந்துடும். டெய்லியும் தண்ணி ஊற்றுற வேலை இருக்காது. 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா போதும்.
மெடிசன் கலக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் டேரக்டா வெளியே கலந்துக்கலாம், ஓவர் ஹெட் டேங்க்ல கலக்கணும்னு அவசியம் இல்லை, மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். நீங்க அடுத்து பாக்குறது வந்து இந்த லேயர் கேஜ், கோழி முட்டை போட்டுச்சுன்னா முன்னாடி உருண்டு வர டைப், இதுல கோழி முட்டை போட்டுச்சுன்னா முன்னாடி உருண்டு வந்துடும், இதுல தலையை வெளியே சாப்பிட்டுக்கும். சேம் அதே நிப்பிள் ட்ரிங்கிங் சிஸ்டம் இருக்கு, வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க 20 லிட்டர் வாட்டர் டேங்க். ஸோ இதுல நீங்க பாக்குற செட்டப்ல வந்து ஒரு 50 கோடி விடலாம். மேலே இருக்கிற டைப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணையில வளர்க்குற மாதிரி கமர்ஷியல் லேயர் கோழின்னு சொல்லுவாங்க, அதுக்குண்டான மாடல். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருவிட சிறுவிட நாட்டுக்கோழி ரகத்துல வந்து சில பேர் முட்டை உருண்டு வர மாதிரி வேணும்னு கேட்பாங்க, ஸோ அதுக்குண்டான மாடல். டோர் ஓப்பனிங் கொஞ்சம் பெருசா கிடைக்கும். ஹைட் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி ஹைட் 1.5 அடி 2 அடி 2.5 அடி வரைக்கும் லேயர் கேஜ் மாடல்ஸ் உண்டு, ரெடிமேட் எல்லாமே உண்டு. இதுவும் எல்லாமே வந்து டாடா கம்பெனில பண்றதுதாங்க. ஆவரேஜ் லைஃப் டைம் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபீட்பேக் என்னன்னா 8 இயர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து 15-20 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வர கஸ்டமர்ஸ்க்குலாம் யூஸ் பண்றோம் நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்தது. இது வந்து 10 ஃபீட் லென்த், மேலே ஒரு 10 ஃபீட் கேஜ் இருக்கும், கீழே ஒரு 10 ஃபீட் கேஜ் இருக்கும், 5 பாக்ஸஸ் இருக்கும், கீழே 5 பாக்ஸஸ் மேலே 5 பாக்ஸஸ் இருக்கும். இதில் ஆவரேஜாக வந்து 50 கோழி வரைக்கும் வளர்க்கலாம், சில நாட்டு பெருவிட கோழிங்களாக இருந்தால் 20 கோழிலேருந்து 50 கோழி வரைக்கும் வளர்க்கலாம். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 14,500 வரும், ஸ்டாண்டு கேஜ் டேங்க் செட்டப் எல்லாமே சேர்த்து. இது வந்து முயல் கூண்டுங்க, இந்த டைப் வந்து தாய்மயில் கூண்டு, தாய்மயில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஆப்போசிட் கம்பார்ட்மெண்ட்டில் குட்டி முயல் இருக்கும். ஸோ அது ஃபீட் பண்ணுறதுக்காக மில்க் ஃபீட் பண்ணுறதுக்காக இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த சைடு போயிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைடு வந்துடும். ஸோ இந்த லிவிங் ஸ்பேஸுங்கிற தாய்மயிலுக்கு, இதில் பெல்லட்ஸ் போட்டோம்னா இதில் தீனி எடுத்துக்கும், பசு தீவனம் போடுறது உள்ளே டைரெக்டாக போட்டுருவாங்க, அந்த சைடு குட்டி முயல் இருக்கும் அதுக்கு தனியாக வந்து தீனி தண்ணி வச்சுருவாங்க. 30 நாளுக்கு அப்புறம் 30-40 நாளுக்கு அப்புறம் தாய்மயிலிருந்து குட்டி பிரித்ததுக்கப்புறம் இந்த குரோயர் குட்டி குண்டில் போடுவாங்க. இந்த ஒரு இது வந்து 15 ஆகும், 15 வந்து இந்த சைடு 5 பாக்ஸ் இருக்கும், அந்த சைடு 5 பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு குண்டுலையும் ஒவ்வொரு குட்டி மயில் போட்டுறாங்க, அதுக்கப்புறம் வளர்ந்து அது கறிக்கு போகிற வரைக்கும் இந்த குண்டில் தான் இருக்கும். அதோட தீனி போடுற பாக்ஸு பசுந்தீவனம் போடுறப்ப இந்த வீட்டைப்பில் மேலே போட்டுருவாங்க. ஒருத்தர் ஒரு 50 குட்டி மயில் வச்சிருக்காங்க அப்படின்னா டெய்லியும் டோரை திறந்து போடுற சிரமம், ஸோ அதுக்காக வீட்டைப் மாதிரி எடுத்து கொடுத்துட்டோம்னா பசுந்தீவனம் அதில் போட்டுருவாங்க, அதில் உள்ள இழுத்து சாப்பிட்டுக்கும். பெல்லட்ஸ் ரெடிமேட் போடுற மூட்டை தீவனம் போடுறது வந்து இதில் போட்டுருவாங்க. நிப்பிள் சிஸ்டம் இந்த மாதிரி வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துரும், இதில் தண்ணி குடிச்சிக்கும். இது வந்து காடை லேயர் கொண்டுங்க, கோழி எப்படி முட்டை முன்னாடி உருண்டு வருதோ அந்த மாதிரி காடையும் முட்டை போட்டுச்சுனா முன்னாடி உருண்டு வந்துடும் இந்த கேப்பில். இது தலைவெளியோடு சாப்பிட்ற பகுதி, இது டோர் சிஸ்டம் ஸ்லைடிங் டோர் தான். இந்த 5 அடி நீளத்தில் மேலே ஒரு பாக்ஸ் கீழே ஒரு பாக்ஸ் எல் டைப்பில் 80-100 காடை வளர்க்குறாங்க. நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆவரேஜாக 5 காடை வச்சு தான் சொல்கிறோம், சில பேர் 6 காடை 7 காடை வரைக்கும் போடுறாங்க, ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறாங்க, அது டிபெண்ட் கஸ்டமரோட ஆப்ஷன் அது. ஸோ ஆவரேஜாக 80-100 காடை வரைக்கும் போடலாம். இதோட ப்ரைஸிங் வந்து 8,000 வரும். இதெல்லாமே டாடா கம்பி, கீழே பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கேர மெஷ் போட்டிருக்கோம், மேலே வந்து 12 கேஜ் கம்பியில் இருக்கும். இது ஆவரேஜ் லைஃப் டைம் 8 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வரும். நீங்கள் இப்போ நான் சொன்ன முயல் கூண்டு, காடைக்கூண்டு, கோழி கூண்டு, பேர்ட் சம்மந்தப்பட்ட கூண்டு எல்லாமே நான் அந்த பிக்சரில் காட்டுற மாதிரி எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங், மெஷ் வெளியில் வரப்ப ஷீட்டாகவே கட் பண்ணிவிடுவோம், ரோல் வாங்கி நாங்கள் தயாரிக்கிறதில்ல, ஓன் மேனுஃபேக்சரிங்கு. ஷீட் சைஸ் 5 அடி 10 அடி கூண்டுங்கிற மாதிரி ஷீட்டாகவே கட் பண்ணி செஞ்சிடும். லைஃப் டைம் டாடா கம்பி யூஸ் பண்ணாலும் நல்லாவே வரும், ஆவரேஜ் 8-15 இயர்ஸ்க்கு வரைக்கும் லைஃப் வருதுங்க. டக்குன்னு சீக்கிரம் துருப்பிடிக்காது, எடுத்து போகாது. மேலே இதை பற்றின டீடைல்ஸ் ஃபோட்டோஸ் மாடல் ஏதாவது வேணுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 720-81-00-33. எங்கள் கம்பெனி 30 வருஷமாக இருக்குங்க அந்த ஃபீல்டில். இதில் வந்து இந்த சின்ன கூண்டுலேருந்து பண்ணையாக போட்டு கொடுக்குற வரைக்கும் காடை கூண்டு, கோழி கூண்டு, லேயர் முட்டை கோழி கூண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இந்த அக்ரி எக்ஸ்போ வந்து 5 நாள் நடக்குது, 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை 11 வரைக்கும். இங்க வந்து மாடல்ஸ் பாக்கறனால பாக்கலாம், நாமக்கல் ஃபேக்டரியில வந்து பாக்கறனால பாக்கலாங்க.